ரைட், இந்த புலமை வியூகத்துல எட்டாவது பேப்பர் ரைட். ஓகே, ஆரம்பிக்கலாம். மிகச்சரியான உடையின் கீழ் கோடிடுக. பின்வரும் சோடி சொற்களுக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. வெப்பம், இயற்கை, பகல். இதுல வந்து சார் வெப்பம் அண்டேக்க சூரியனும் மெழுகுவர்த்தியும் வரும், ஆனா நிலா வராது. இயற்கை அண்டேக்க சூரியனும் வரும், மெழுகுவர்த்தி வராது, ஆனா நிலா வரும். பகல் அண்டேக்க சூரியன் தான் சார் வரும், மற்ற ரெண்டும் வராது. அதனால முதலாவது விடை தரப்பட்ட ஒருவுடன் நெருங்கிய தொடர்புடைய சொல்லை தெரிவு செய்தார். இதுல வந்து கடிகாரம் நடந்திருக்காங்க. இது வந்து என்னத்துக்கு பயன்படுத்துறா? கடிகாரம் வந்து கை கடிகாரம் இருக்கு, சுவர் கடிகாரமும் இருக்கு. அது வந்து நேரத்தை பாக்குறதுக்கு தான் சார் பொதுவா எல்லாரும் அதை வச்சிருக்கிறவங்க. அப்ப ரெண்டாவது விடை அதுக்கு சரி, ரெண்டாவதுக்கு ரெண்டாவது விடை. ரைட், ஓகே, ரைட். அடுத்த வினாவுக்கு லுக்கே சொல்லுங்க பாப்போம். மூன்றாவதுக்கு பூக்களில் வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. அதுக்கு சார் மூன்றாவது விட சார். அதாவது பின்வரும் உருக்களில் வேறுபட்டது சதுரத்துக்குள்ள எல்லாம் சதுரமா இருக்குது. முதலாவது அந்த நீள்வட்டத்துக்குள்ள இதா இருக்குது. அப்ப அதுல எல்லாம் மூன்று இருக்குது. இதுல மூன்று இருக்குது, இதுலயும் மூன்று இருக்குது, ஆனா இதுல ரெண்டு இருக்குது. ஆகவே மூன்றாவது விடை சரி. நடத்துனர் வந்து எப்பயும் இருக்க மாட்டேன் சார். இதுல எப்போதும் இருப்பது என்று கேட்டிருந்தா சார். இதுல ஆசனங்கள் என்று விட ஆன்சர் வரும். ஓகே, அடுத்து யூ மகிர்சா சொல்லுங்க பாப்போம். அஞ்சாவதுக்கு சூரியன் வெப்பம் போல சந்திரன் குளிர்மை சார். சூரியன் வெப்பத்தை தரும் என்று சொன்னா இது வந்து குளிர்மையை தரும். நேஜினி சொல்லுங்க பாப்போம். அடுத்தது ஆறாவதுக்கு எனது அருகில் இருப்பவர் எனது அம்மா, ஆனால் நான் அவரின் மகள் அல்ல. எனின் நான் யார்? மகள் இல்லண்டா மகன் தான் சவரம். அம்மாண்டா உண்டு மகன் இருக்குமே அல்லது மகள் இருக்குமே. மோகசினி சொல்லுங்க அப்ப ஏழாவதுக்கு. ஓகே சார். 90 தொடக்கம் 95 வரை இலக்கங்களை எழுதினால் இலக்கம் 9 எழுதப்படும் தடவைகள் எத்தனை? 6 தடவைகள் சார். ரைட், ஓகே. எழுதி பார்த்தோம் என்று சொன்னாலும் என்ன 93 94 95 இப்ப வெட்டினா 1 2 3 4 5 6 தடவை விடை மூன்றாவது. ரைட், அடுத்தது யார் என்று சொன்ன எங்கட பவசாரி சொல்லுங்க பாபம். அடுத்ததுக்கு டானியல், அடுத்ததுக்கு சிங்சாயா, எட்டாவதுக்கு பவசாரி. பிழையான கோவையை தெரிவு செய்க. அஞ்சம் ரெண்டும் ஏழு சார். ஏழும் ஒன்றும் ஆறு, ஏழு நோண்ட கழிச்ச ஆறு. அப்ப அந்த விட சரி. எட்டுல ரெண்டு கழிச்ச ஆறு, ஆறு நாளும் பத்து, அந்த விடையும் சரி. அப்ப பிள்ளையான விட மூன்று, ஆறு மூன்று 18, 18ல இருந்து ஆறு கழிச்சா 8 வராது. ரைட், ஓகே, வெரி குட். கட்டிக்காரு. அடுத்து டானியல். சமமான இரு நீள பக்கமும் சமமான இரு குறிய பக்கங்களும் கொண்ட கேத்திர கணித தள வடிவம் கேட்டுக்காங்க சார். தள வடிவம் பார்த்தா சார் அது செவ்வாம் தான் விட வரும் சார். ஏண்டா இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லு. அம்மா கத்தரிக்காயை வெட்டி முதலாவது பொறித்தார் ரெண்டு வரும் சார். முதலாவது பொறித்தார் அவரும் ரெண்டாவது இதுதான் வருமா?
சட்டையில் கரை படிந்திருந்தது அதுக்கு முதலாவது தான் சார் புது புது ஆக்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். அடுத்தது கௌசிக் சொல்லுங்க பாப்போம், இடைவெளியை நிரப்புவோம்ன்றதுக்கு சுத்தம் தூய்மை அல்லது புனிதம். சுத்தம் தூய்மை அல்லது புனிதம் எதிர்ச்சொல் அசுத்தம். அசுத்தம் நீர் ஸ்கூலுக்கு வரல இன்னைக்கு கைநூல்ல இருக்கிறது. காலையில் இருந்தவுடன் செய்ய வேண்டிய ஜாவை வினாக்குறி. பாட்டி குடுகுடுவென நடந்தால் தன்னை ஓலையில் விசிறி செய்யலாம். சந்தையில் காய்கறிகள் பாடி வதங்கி காணப்பட்டன. ரெண்டு பேர் விட சொன்னா விளங்காது. அப்ப மாறி மாறி சார் அடுத்ததுக்கு பவிஷ்ணா சொல்லையா சார். பவிஷ்ணா சொல்லுங்க. பவிஷ்ணா சொற்களுக்குரிய தமிழ் சொல்லி எழுதுக. பாசல பாடசாலை அறிந்த திரவுங்கள். அறிந்து சொன்னா கதவை திறவுங்கள் என்று சொல்லி வரும். எஸ்தர் சொல்லுங்க. தமிழ் சொல்லுக்குரிய சிங்கள சொல்லை எழுதுக. மாமி நந்தா கதிரை புட்டுவ. கதிரை புட்டுவ. ரைட் ஓகே. ஹலோ சொல்லுங்க. அவங்களுக்கு நாளைக்கு தான் சார் டைம் டேபிள் செட் பண்ணுவோம். கவனிங்க பிள்ளைகள். ரைட் அடுத்தது. ரைட் இல்ல சொன்னா சொல்லாதீங்க. இசிபா சொல்லுங்க பாப்போம். 25 I-E-Y-E-S okay. Elephant E-L-E-P-H-A-N-T N-T Sir, I-T Sir, Suremika T-Pragit Sir, Suremika T-Pragit சொல்லுங்க. சொல்றாகள் மட்டும் சொன்னீங்கன்னா சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. அதுக்கே எழுதுறாய் முடிவே சொல்லுவேன். I have a one nose. I have everly அங்க வந்திருக்கா. I have one nose. I have sir right, elephant க்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்களேன் சார். விளங்கல எனக்கு. E-L-E-P-H-A-N-T. அடுத்தது ஒபே நம குமத்த சொல்லுங்க. சாய்தியா கொஞ்சம் பொறுங்க. சுற்றாள தாருனா சரியான விடைகளை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இவ்வண்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிக பெரிய எண்ணிற்கும் மிகச்சிறிய எண்ணிற்கும் இடையிலான வித்தியாசம் யாது? இதுல வந்து முதலாவது பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும் சார். பெரிய எண்ணை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் சார் சிறிய எண்ணை கண்டுபிடிக்கலாம். பெரிய எண்ணை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு சிறிய எண்ணை கழிக்கணும் சார். அதனால இதுல பெரிய எண் வந்து 6, அதுக்கு பிறகு அதை விட கொஞ்சம் பெரிய எண் 3, அதை விட கொஞ்சம் பெரிய கொஞ்சம் 2, அதை விட கொஞ்சம் மிக சிறிய எண் வந்து 5 சார்.
அப்ப 6320 சார் அது சின்னான் கண்டுபிடிக்கணும்னா சார் இப்ப ரெண்டு தான் சார் இந்த சைபர் வராது சார் சைபர் வந்த முன்னுக்கு பெருமானம் இல்லைன்னு சார் அதனால ரெண்டு வரும் சார் அதுக்கப்புறம் சைபர் வரும் சார் அதுக்கப்புறம் மூன்று வரும் சார் அதுக்கப்புறம் ஆறு வரும் சார் இப்ப கழிப்போம் சார் கழிச்சா 4284 என்று விட வரும் சார் 4284 9091 கூடியேற சொற்களில் எழுதுக 1000 வெண்களை இறங்கு வரிசையில் எழுதுக எழுதுறீங்க என்று சொன்ன பிள்ளைகள் முதலாவது வரும் இறங்கு வரிசை என்று சொன்னாங்க தெரியும் பெரிய முதலாவது வந்து பாத்தீங்கன்னா 5490 நானே சொல்றேன் மேடம் அப்படிங்க நானே மட்டும் சொல்றேன் திருத்தி கொள்ளுங்க முதலாவதுக்கு 5499 ரெண்டாவது 3409 அடுத்து 1907 அடுத்து 410 அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிலோவுல 4500 கிராம் 250 கிராம் இருக்குது அப்ப 500 கிராம்ல 2 இருக்குது அப்ப 6 விட வேறு அடுத்தது 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு சீனி சாக்கில் இருந்து 17 கிலோகிராம் 500 கிராம் சீனியை விட்ட பின்னர் அப்படி என்று சொன்னா நாங்க 50 கிலோகிராம்ல இருந்து 17 கழிச்சோம் என்று சொன்னா 33 வரும் அதுல இருந்து 500 கழிச்சோம் என்று சொன்னா 32 கிலோகிராம் 500 கிராம் அடுத்தது பூச்சாடியில் உள்ள பூக்களின் இருமடங்கை ரோமன்ல எழுத சொல்றாங்க அதுல இருக்கிற பூக்கள் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது அப்ப 2 × 14 XIV அடுத்தது பாருங்க பிள்ளைகள் டவுட்னா நான் திருப்பி கட்டானே கேளுங்க 25 தொடக்கம் எண்ணாக கொண்டு மூன்றின் கோலம் ஒன்றை ஆக்குக 5 எண்கள் வரைக்கும் என்று சொல்றாங்க அப்ப 25 போட்டோம் என்று சொன்னா அதோட மூண்ட கூட்டணம் என்று சொன்னா 28 28 மூண்ட கூட்டணம் என்று சொன்னா 34 இவ்வளவு ஆக்கினா போதும் ஒரு நிலையில் 3 கதிரைகள் வீதம் 84 நிலைகள் அமைப்பதற்கு தேவையான விடை வந்து 4312 ஒன்று மீதி 8324 மூன்றும் 25 252 கதிரைகள் சரியா இதை எப்படி குறிக்கணும் என்று சொன்னா நிமிட கம்பியை நீங்க 10ல குறிக்கணும் மணத்தியால கம்பிய கொஞ்சம் நாள விட்டு கொஞ்சம் தள்ளி குடிச்சா சரி ஆம் சார் டவுட்டன்னா திருப்பி ரீஜாயின் ஆயிட்டு கேளுங்க இவருவில் திட்டம் பக்கத்தோட்டம் முன்னோட்டம் இதுல வந்து இது திட்டம் மூன்றாம் முன் பக்கத்தோட்டம் இது பக்கத்தோட்டம் எழுதலாம் திட்டத்துக்கு நீங்க திட்டம் என்று தந்திருக்குள்ள மேற்பக்கத்தோட்டம் என்று எழுதுனாப்புல அவங்க தந்ததான் நீங்க மென்ஷன் பண்ணி எழுதணும் இதுல கால் பங்கு 2, 4, 6, 8, 10, 12 கால் பங்கு எத்தனை சொன்னா 3 இல்ல இல்ல நானே சொல்றேன் டைம் இல்ல நான் முடிய சொல்லுங்க 400 13 மீட்டரை செய்யறேன் சொன்னா 13 போடுவோம் 2 சைவர் ஆட் பண்ணி விட்டு ஏனண்டா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் ஆகவே 13 வந்து 1300 சென்டிமீட்டரா இருக்கு 94ல இருந்து 20 கழிச்சோம் என்று சொன்னா 4, 9ல் 7 2, 7ல் 5 போனா 2 சுற்றாடல் விரைவா விடையே சொல்லிட்டு போறேன் பிள்ளைகள் அதுல டவுட்னா நீ படிக்க எழுங்க மனதை உள்ளிப்படுத்தும் மூன்றாவது படிமுறை திடசித்தம் நாம் எவ்வகை உணவுகளை உண்ண வேண்டும் கீரை கீரை வகைகள் அடுத்தது தேசிய கொடியில் முஸ்லிம்களை குறிப்பது பச்சை நிறம் முருங்கை வேம்பு கூப்பது மாதம்
படத்தில் காட்டப்படும் பூ அகத்தி அகத்தி பின்வருவனவற்றுள் கால்கள் இல்லாத பிராணி மீன் இலங்கை தரநிலையை காட்டும் குறியீடு இது வந்து சர்வதேச தரச்சான்றிதழ் இது வந்து புத்தகங்கள்ல இருக்கிறது ISBN அடுத்தது பின்வருவனவற்றுள் இரண்டு நிறம் கொண்ட காய்கறி கரிமிளகாய் இரண்டுல இருக்கேன காய்கறி கேட்டபடியும் மஞ்சள்லயும் இருக்கும் அசுத்தமான உணவு என்பவற்றை உட்கொள்வதால் கம்பிகளை வெட்டவும் குரடு அடுத்தது உங்களுக்கு அதுல வசனம் தந்திருக்காங்க இத முடிச்சிட்டு செய்யுங்க.